சார், அது என்ன சார் பென்ஷன் சொன்னீங்க? 27ஆம் தேதிங்களா? சரி பாக்கிறோம் சார். நீங்க வேற ஆளு வேற கம்மியாக்குறாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், இருங்க நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சார் என் வைஃப் உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்காங்க சார். எந்த ஹாஸ்பிட்டல் கேட்கறதுக்குள்ள செல்லு சார்ஜ் கட் ஆயிடுச்சு சார். இப்போ செல்லு கொடுங்க சார். ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியல சார். கொஞ்சம் கொடுங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல் மறைக்கணும் சார். என்ன சார் இது கூட ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா சார். சார் ஜிஹெச் போகலாமா சார்? ஆமாங்க, இப்படி தாங்க போகணும். அது கார் நிற்கிது அந்த பக்கமா சார்? ஆமாம் சார், அது கார் நிற்கிது இல்லை சார். கார் வந்து செல்போன் நம்பி தானே கொடுத்துருங்க, கொடுத்துருப்பாங்க. மனிதாபிமான உதவிகளை கூட மறக்கச் செய்யும் இத்தகைய மனிதர்களை தவிர்த்து உதவுங்கள். உண்மையாய் தவிப்போர்க்கு ஒண்ணும் இல்ல சார். எந்த ஹாஸ்பிட்டல் செல்லு சார்ஜ் கட் ஆயிடுச்சு சார். அப்படிங்களா? செல்லு கொடுங்க சார். ஒரு நிமிஷம் சார், நம்பர் சொல்லுங்க சார். கொடுங்க சார், நானே போன் பண்ணி பேசிக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க, நானே போட்டு தரேன். நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வைஃப் உடம்பு சார் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி யோசிக்கிறீங்க? சத்தம் அதிகமாக இல்லை சார். வண்டி கொஞ்சம் ஆப்பிடுங்க சார். ஒரு மனிதாபிமான உதவி தானே சார், கொஞ்சம் கொடுங்க சார். நம்பர் சொல்லுங்க. அர்ஜென்ட் சார். ஒரு நாள் சொல்லுங்க, நானே போட்டு தரேன் சார். நம்பிக்கைலாம் வேணாம் சார். ஃபோனில் சார். ஏய் பாட்டி ரொம்ப உஷார் போலுக்கு, கிளம்பு, வேற யாராவது மாட்டுவான். உஷார் உஷார், இவர்கள் உங்களை தேடியும் வரலாம்.